ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம் ஆதன் மீடியாவுக்கு, வணக்கம் நேயர்களுக்கு, வணக்கம் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். எஸ் சார், நன்றி. இந்த கொரோனா காலம் பெரிய ஒரு உலகத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கொரோனா வந்து ஊரடங்கெல்லாம் நிறைய தளர்வுகள் எல்லாம் கொடுத்தது உங்களுடைய அரசு, அதிமுக அரசு. தளர்வுகள் எல்லாம் மக்கள் வந்து இயல்பா பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திருமணம் மாதிரி இருந்தது. ஆனா சென்னை உட்பட ஒரு 4 மாவட்டங்கள் இப்ப மறுபடியும் லாக்டவுன் வந்திருக்குது. முதல்ல என்னுடைய அடிப்படையான கேள்வி, இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்து ஃபுல் லாக்டவுன் ஒண்ணு வருமா அப்படின்னு கோர்ட்டு கேட்டாங்க, நீதிமன்றம் கேட்டுச்சு. நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு தரப்புல அந்த மாதிரி முழு முடக்கம், நாங்க பொது முடக்கம் அப்படி எல்லாம் கொண்டு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மேட்டூருக்கு வந்தவர் நம்முடைய சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க, என் பேர்ல தப்பான செய்தி எல்லாம் வருது வாட்ஸ்அப்ல, நான் ஏதோ லாக்டவுன் முழு லாக்டவுன் வந்து ஃபுல் லாக்டவுன் பண்ண போறதா சொல்றாங்க, அதெல்லாம் வதந்தின்னாங்க. அடுத்த 2 நாள்ல ஒரு ஃபுல் லாக்டவுன் வருது, இதை நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? நிறைய குழப்பத்துல இருக்கீங்களா அரசாங்கம்? ஒரு குழப்பமும் கிடையாது. நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, நாங்க ஏதோ கொரோனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்த மாதிரியும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கு நாங்க சர்வீஸ் கொடுக்காத மாதிரியும் பேசுறா. நாங்க என்ன சார் பண்றது? இந்த அரசு ஓய்வின்றி உறக்கமின்றி 24 மணி நேரமும் வால் கிளாக்ல இருக்க முள்ளு மாதிரி சுத்தி 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 இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுகிறது. இந்த கொரோனா என்பது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது அல்ல. இது ஒரு நோயா உள்ள வந்து, இது கட்சி கிடையாது, பேதம் கிடையாது, இதுக்கு ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, அது எங்களுக்கு சொந்தமான ஒன்றும் கிடையாது. ஆனா இது உள்ள வந்துட்டு நாளுக்கு நாள் எவரிடே நியூ எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் கெய்னிங் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிது புதிதாக ஒன்று ஒன்றை இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது உலக நாடுகளும் இப்படித்தான், ஒரு நாளைக்கு ஊரடங்கு, மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு ஊரடங்கு, அதை க்ளோஸ் பண்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலை போகிறது. நேற்று கூட நான் நினைக்கிறேன், மருத்துவர் எம்ஜி மோகன் அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர் மிக பெரிய டாக்டர், ஒரு உச்சத்திற்கு போய் சரி போய்விடும் என்பது போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு டிசைட் பண்ண முடியல. அதாவது இது இப்படிதான் முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் மாண்புமிகு முதல்வர் கடவுளுக்குத்தான் தெரியும்னு சொல்லி சொன்னார். நான் அங்க வர, கடவுளுக்கு தான் தெரியும்னு மாண்புமிகு முதல்வர் சொன்னதுக்கு நான் அங்க வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடுகளை வந்து குழப்பத்தின் உச்சத்துக்கு கொண்டு போதா கொரோனா? ஏன்னா ஒரு முடிவை நீங்க ஒரு நாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுநாள் முடிவை நிலைப்பாட்டை மாத்த சொல்லுதோ ஒருவேளை? இல்ல, அதனுடைய தாக்கம் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு உண்மையே அதான், அதாவது நம்ம ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அதாவது சொந்தமா இங்க உட்காந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இதை நாங்கள் முடிவு செய்யறோம் அப்படின்னு முடிவு செய்ய முடியல. நம்மளை வந்து ஆபரேஷன் பண்றதெல்லாம் ஐசிஎம்ஆர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவத்துறை அவர்கள் சொல்வதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். சொந்தமா பண்ணா என்ன பாதகம் ஏற்பட்டு விடும், சொந்தமா செய்வது மூலியமாக ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் பயமும் எல்லா அரசுக்கும் உண்டு. ஏன்னா மக்கள் பிரச்சனை, மக்கள் இறந்துட்டா என்ன பண்றதுன்றதுல அந்த ஃபீலிங் இருக்கும். ஆகவே ஐசிஎம்ஆர் உடைய உத்தரவுபடி தான் இந்த மருத்துவத்துறை மாநில அளவில் செயல்படுகிறது, அதுதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல சார், சார் உங்களுடைய விமர்சிக்கிறாங்க, விஜயகாந்த் விமர்சிக்கிறாரு சார், அவருக்கு அவருக்கு பாருங்க, 10 வகுப்பு தேர்வை ரத்து பண்ணுங்க எல்லாரும் கேக்குறாங்க. திரு ஸ்டாலின் உட்பட உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியா தலைமை செயலகத்துல அமைச்சரை பார்த்துட்டு பேசிட்டு போறாரு. இப்படி எல்லாம் நிறைய காட்சிகள் நடக்குது. எல்லாரும் 10 வகுப்பு தேர்வை நிறுத்துங்க, கிட்டத்தட்ட 900,000 மாணவர்களுடைய உயிரோட விளையாடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நாங்க நடத்திய தீர்வுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போனது, என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்து தேர்வு நிறுத்திட்டீங்க, வாழ்த்துக்கள், பாஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா என்னன்னா, உங்களால ஒரு தீர்க்கமா ஒரு முடிவே எடுக்க முடியலையா? ரொம்ப சீக்கிரம் எடுக்க முடியல. லாக்டவுன் வேண்டான்றீங்க, அதெல்லாம் வதந்தின்றீங்க, நீதிமன்றத்துக்கு போய் சொல்றீங்க, ஆனா அதுக்கு பிறகு லாக்டவுனு கொண்டு வரீங்க அப்படின்னா எங்களால் கடைசியில என்னன்றாரு, எப்பங்க இந்த கொரோனாவில இருந்து நாங்க விடுபடுவோம் அப்படின்னு கேட்டா முதல்வர் கிட்ட பத்திரிகையாளர்கள், கடவுளுக்கு தாங்க தெரியும்ன்றாரு. நாங்க உங்களை நம்பினா நீங்க கடவுளையே நம்புறீங்களே, கடவுளை மக்கள் நம்பிட்டு இருக்காங்க சார், நாங்க உங்களை நம்புறோம் சார், நீங்க தான் சார் எங்களை எங்களுக்கு தைரியம் சொல்லணும், தைரியம் சொல்றவங்களும் கடவுளையே கடவுள் கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னா நாங்க எப்படி எங்க சார் போறது? இப்போ நீங்க சொன்னதுலயே பதில் இருக்கு. நீங்களும் கடவுளை நம்புறீங்க, நாங்களும் கடவுளை நம்புறோம், நீங்களே சொல்றீங்க. ஆகவே கடவுள் உயர்வானவர்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சில பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பட் அதுதான் பெரும்பான்மை முடிவாக இருக்கிறது. என்ன சொன்னார்னா, சிஎம் தப்பா சொல்லிங்க,
இப்ப நீங்க கேட்டீங்க சேலத்துல ஒண்ணு சொன்னார், இங்க பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒண்ணு சொல்றீங்க, நடைமுறைக்கு அது வந்து மாறா வந்து நடக்குது அப்படிங்கறத சொல்றீங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இப்படி மாறி மாறி சொல்லும் பொழுது இதற்கு காரணம் இது எப்பொழுது ஒழியும் என்பது தெரியவில்லை. இந்த கொரோனா அது கடவுளுக்கு தான் தெரியும் சொல்லி சொன்னாரே தவிர, நான் கைவிட்டுட்டேன் கடவுள் தான் உங்களை காப்பாத்துவார் அப்படின்னு நான் சொன்னாரு முதல்வர் நியாயமா. அதாவது கொரோனா இந்த மேல என்னால நடவடிக்கையே எடுக்க முடியலீங்க, ஐயோ போதுங்க நமக்கு கடவுள் தாங்க காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லல முதல்வர். முதல்வர் சொன்னது கடவுளுக்குத்தான் தெரியும் எப்பொழுது ஒழியும் என்பதுன்றதுதான் இந்த மாண்புமிகு முதல்வர் சொன்னது. மிக அருமையான வார்த்தையை தான் உபயோகப்படுத்திருக்காரு. நாங்க மாத்திரம் இல்லை சார், நீங்க ஒண்ணு கவனிக்கணும், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில டன்சானியான்னு அதிபர் ஜான் மபுப்புள்ளி அப்படின்னு பேர் ஒரு பேரு, அவர் என்ன பண்றாரு இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து நான் சொன்ன சொல்லிட்டாரு கடவுள் தான் காப்பாத்தணும்ட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த தீவுல போயிடுச்சு கொரோனா கம்ப்ளீட்டா. லேட்டர் என்ன பண்றாரு, கொரோனா இன்னவர் ஹஸ் பீன் ரிமூவ்டு பை த பவர்ஸ் ஆஃப் காடு, கடவுளால் தான் கொரோனா போயிருக்குங்கிறாரு. இன்னும் வர 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 அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ஏல நம்ம அமெரிக்காவில ட்ரம்ப் இருக்காருல்ல ஹீரோ. புகழேந்தி சார், தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுறதுக்காக எங்கேயோ நடந்த ஆப்பிரிக்காவிலயோ எங்கேயோ நடந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா முதல்வரை முதல்வரை இது பண்றதுக்காக நியாயப்படுத்த? தினம் நடைமுறைகள் பாக்குறோம். இப்பதான் நீங்க வந்து கவனிக்கணும் சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணிக்கு நீங்க தொலைக்காட்சியை வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன தொலைக்காட்சி 6 மணிக்கு சுப்ரபாதம் ஸ்டார்ட் ஆகும், சர்ச்சில் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா திருப்பதி கோயில பாப்பீங்க, எல்லாம் போயிடுச்சு சார். 6 மணி ஆனாவே கொரோனா குட் மார்னிங், ராத்திரி 12 மணிக்கு கொரோனா குட் நைட். வேற ஏதாவது நியூஸ் போகுதா நான் கேட்கறேன் தெரியாம, 2-3 கேள்விய உங்கள்கிட்ட கேட்கணும். நம்ம ஆதன் மீடியா மூலம் இதை போய் ஜனங்களுக்கு சேரட்டும், மக்களுக்கு. நான் என்ன கேட்கறேன், டெய்லி டயபெட்டிக்ல எவ்வளவு பேர் செத்து போறாங்க சொல்லுங்க, டயபெட்டிக்ல எவ்வளவு பேர் தினம் சாகுறாங்க, தினம் ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் சாகுறாங்க, தினம் அதை விட உயிரிழப்பு கொரோனாவில் குறைவு அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி ஒரு டிபியில வந்து ஒரு டிபியில எவ்வளவு பேர் சாகுறாங்க, இயற்கையா வயது முதுமை அது முடிஞ்சு வயது மூப்பு அதுல எவ்வளவு பேர் சாகுறாங்க, ஏதாவது காமிக்கிறாங்களா? ஏதோ கொரோனாவை குத்தகை எடுத்த மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கொரோனா கொரோனான்னு அது இந்த சென்னை மக்களை பயமுறுத்துறாங்க பாருங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க கேட்டீங்க அதிமுக அரசு தமிழக அரசு சுழன்று சுழன்று வேலை செய்வதை நாங்க ஊடகங்கள்ல காட்ட வேணாம்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சுழன்று சுழன்று வேலை செய்யறது கூட நான் என்ன சொல்றேன், இது இது தேவையில்லைன்ற நான். இது ஒரு கொரோனாவை நீங்கள் மீடியா கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் மீடியாவுக்கு, இதை ஒரு 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 நியூஸா வச்சுக்கலாம் தப்பு இல்லை, அதையே முதன்மையா முதலா வச்சு இறுதி வரை அதையே செய்தியா கொண்டு போயிட்டு இருந்ததுன்னா மக்களுக்கு ஒரு அச்சமும் பீதியும் ஏற்படும். வேற ஒன்றும் அதனால என்ன இடப்போகுது ஒன்றும் கிடையாது. இல்ல சார், திடீர்னு ஒரு தலைமைச் செயலகத்துல ஒரு ஆலோசனை, மதுரை இன்று இரவு 12 மணியில இருந்து முடக்கம், முழு முடக்கம் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ராணிப்பேட்டை வேலூர் போன்ற இடங்கள்ல ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, முழு முடக்கம் நடக்கும்னு நீங்க தான் சொல்றீங்க. இதை நாங்க மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா திடீர்னு நீங்க லாக்டவுன் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் போய் அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எப்ப சார் வாங்குவாங்க? இப்ப அத்தியாவசிய பொருளுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுறோம், 3 நாள்ல இருந்து அங்கங்கேயும் அத்தியாவசிய பொருள் எல்லாம் கிடைக்குது. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பெரிய எப்பயுமே இயல்பு, இப்ப எனக்கு கூட இருக்கும் உங்களுக்கு கூட இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி விலை கிடைக்குது நம்ம அங்க போய் வாங்கலான்றதுல தான் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. அதை தவிர்த்து ஒத்துழைத்தால் மிக அருமையா போய் முடியும். இது வந்து கண்டினியூஸா இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ 5 அமைச்சர்களை சென்னைக்கு போட்டோம், 5 அமைச்சர்களை சென்னைக்கு போட்டோம், 5 அமைச்சர்கள் உள்ளே சென்றார்கள், 5 அமைச்சர்கள் அப்புறம் சென்னையை சார்ந்த அமைச்சர்களும் அவர்களோடு இருந்தார்கள், எல்லாரும் சேர்ந்து மருத்துவ குழுவோடு ஆலோசனை பண்ணி அந்த சுகாதார செயலாளர் சுகாதார அமைச்சர் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க, லாக்டவுன் பண்ணுவோம், சென்னையை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, இது கம்மியாக ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் வர்றப்போ அந்த நிலை வர்றப்போ வேற வழி இல்லாமல் லாக்டவுனுக்கு கொண்டு வரோம். இதே தான் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் அந்த சுகாதாரத்துறையோடு தொடர்பு கொண்டு அவங்க சொல்லும் பொழுது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும் பொழுது அவர்களுடைய ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வி ஆர் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ். எஸ், 5 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு தலைப்பு செய்தி வருது, முதல் பக்கம் வருது. அந்த அமைச்சருக்கு கொரோனா வந்திருக்குன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு எனக்கு கொரோனா இல்லை அப்படின்னு சிஎம் சொல்றாரு. ஸ்டாலின் சொல்றாரு அந்த அமைச்சர் உடல்நிலை சரியாகி மீண்டு வர வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும்,
அதாவது மக்களோடு களப்பணியில் இருக்கிற அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமோடு இருங்க அப்படின்னு ட்வீட் போடுறாரு. நீங்க என்னன்றீங்க, அமைச்சரே சொல்லிட்டாரு அவருக்கு கொரோனா இல்லைன்னு. நீங்க வந்து மக்களுடைய இந்த அந்த பாசிட்டிவ் கேசஸ் விஷயமும் இறப்பு விகிதத்தையும் குறைக்கிறீங்கன்றதான், அதாவது ஸ்டாலின் போன்றவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அமைச்சருக்கு கொரோனா வந்ததையே நீங்க மறைக்கிறீங்கன்றதான் அவருடைய பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல அது வந்து தப்பு, அவருடைய உயர்ந்த பண்பாடு ஒரு அமைச்சர் நல்லபடியாக மாண்புமிகு அமைச்சர் நலம் பெற்று வர வேண்டும் என்கின்ற தொடர்பு எதிர்கட்சி தலைவர் கொண்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், அது வேண்டும். நான் கூட என்னையும் இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் அவர் இறந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையான உழைப்பால் மேலே வந்த அன்பழகன் இறந்தவுடன் அரசியலில் ஒரு நல்ல இடத்தை அவர் பிடிச்சது. காரணம், அவர் பெரிய உழைப்பாளி. அவர் வந்து அவர் இறந்தார்னு செய்தி கேட்டு எல்லாருமே இரங்கல் தெரிவித்தோம். இது ஒரு நாகரிகமான நடைமுறை, இது தேவை. இது மற்ற ஸ்டேட்ல இருக்கு, இங்கே கம்மியா இருக்கு என கேட்டீங்கன்னா தமிழகத்தில், பட் இது தேவை, அதை நம்ம பாராட்ட வேண்டியதுதான். அவர் ஸ்டாலின் சொன்னதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற அமைச்சர், எங்கள் அமைச்சருக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ யாராகட்டும், அது இருந்தா இருந்ததுன்னு சொல்றோம், இல்லைனா இல்லைன்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், என்னன்னா ஒரு 40 சார், மறுநாள் எல்லா தொலைக்காட்சியிலும், அன்னைக்கே எல்லா தொலைக்காட்சியிலும், மறுநாள் எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தியா தான் சார், கே பி அன்பழகன், அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனான்னு வந்துச்சு சார். ஸ்டாலின் கன்ஃபார்ம் பண்ணி தான் ட்யூட் போட்டேன்றார் சார். நான் விசாரிச்சேன். ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்ப நீங்க வேணா பாருங்க, யாரையாவது ஒருத்தர் என்ன மாதிரி ஒருத்தர் பிடிங்க, நீங்க சும்மா ஓமந்தூரா இருக்கு, யாரையோ பாக்குறதுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. உள்ளார நீங்க பாத்துட்டு வெளியில வரதுக்குள்ளார நீங்க டிவி ஆன் பண்ணுங்க, புகழேந்திக்கு கொரோனா ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா, இது நடக்குதா இல்லையா, நடைமுறையில் இருக்கா இல்லையா. அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்து இருதய நோய் விஷயமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடியே உண்மை தெரிஞ்சவனே கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு இது இப்படி இருக்கும், இப்படி இருந்தா இப்படி செய்தியா வரும் அப்படிங்கிறதுல தனிப்பட்ட ஆர்வத்தில் வருகின்ற தவறான செய்திகள். இருந்தா இருக்குன்னு சொல்ல போறோம், என்ன இருக்கு, வாட் இஸ் தேர். அதனால அவர் வந்து இப்போ 7 டேஸ் குவாரண்டைன் பண்றோம் ஒரு 11 டேஸ் எடுத்துக்கிறோம் ஒரு டெஸ்டிங் மிஷின் வந்து அதை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது 24 hours ஆகுது, இல்லை 2 டேஸ் 3 டேஸ் ஆகுது கரெக்டாக பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு. திஸ் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் சார். நீங்கள் பிளட்டு கொடுத்த உடனே கிடைக்கிறது இல்லையே, அந்த டிஃபரெண்டில் அவர் ஒரு சஸ்பெக்டில் சொல்லியிருக்கலாம் எதிர்கட்சி தலைவர்கிட்ட, ஆமாம் எனக்கு டவுட்டாக இருக்குங்கன்னு. இல்லை அதப்போ இல்லைன்னு சொல்கிறார் சார். ஒரு விஷயம் இப்போ நல்லா கவனிங்க, ஒரு காலத்தில் அம்மை என்னாச்சு நம்ம ஊர் பக்கம்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நீ உங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மை வந்துட்டு அந்த தெருவுலயே போக முடியாது, வேப்பலையெல்லாம் வெளியில கட்டியிருப்போம். அம்மை வந்தா பயந்துருவாங்க ஊர் உள்ளார, இருந்ததா இல்லையா. அப்புறம் டிபி வந்தா பயந்தாங்களா இல்லையா, தொழுநோய் பயந்தாங்களா இல்லையா, ஹெச்ஐவி பயந்தாங்களா இல்லையா, எல்லாம் இப்ப சுட்டெரியப்பட்டு இன்னைக்கு அதையெல்லாம் பார்த்து மக்கள் பயப்பட வேண்டிய நிலையில் இல்லை. அதான் அந்த கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். இது ஏறும் இறங்கும், நமது கைகளிலே இல்லை. ஆகவே இதை அரசை வந்து பிளேம் பண்றத முதல்ல நிறுத்திக்கணும் சார். சார் நான் இப்படி திருப்பி கேக்குறேன், தயவு செஞ்சு கோச்சு கூடாது. என்னன்னா துரைமுருகன் அவர் சொன்னாரு, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா வரும்னு சட்டசபையில அவரை உட்கார வச்சிட்டீங்க. சரவணன் எம்எல்ஏ, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ, மாஸ்க் போட்டு ஆகணும்னு, நீங்க மாஸ்க் எல்லாம் தேவையில்லைன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த காலத்துல சொன்னாரு. ஆனா இப்ப எல்லாருமே மாஸ்க் அணிய வேண்டும், அதுவும் நீங்களே நியாய விலை கடையில மாஸ்க் கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் கொண்டிருக்கிறோம், எஸ் தொடர்ந்து சார் நீங்க அதெல்லாம் வந்துட்டீங்க சார். இப்ப வந்து மக்களை வந்து நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. கடவுளுக்கு தான் தெரியும்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்துவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு, ரெண்டாவது திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ட்ரீட்மெண்ட் தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அமைச்சர்களுக்கு கொரோனா இருக்கு, சிவி சண்முகத்துக்கு இருக்குன்னு நியூஸ் வருது சார். அதே போல கே பி அன்பழகன் அவர்களுக்கு கொரோனா இருக்குன்றாங்க சார். நீங்க அதெல்லாம் உண்மையை சொல்லுங்க சார். அதாவது எனக்கு வந்து கே பி அன்பழகன் என்ற அமைச்சரை பல வருடங்களாக தெரியும். அவர் சின்ன வயிற்றில் கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டார். முதல்ல ரொம்ப பாடியாக குண்டாக இருப்பாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இழைச்ச மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நாளாக
அது ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணார், அது எனக்கு தெரியும். ஆகவே அப்படி இப்போ டயபெட்டிக் இருக்கு, ஒரு ஹார்ட் பேஷண்டா சில பேர் இருப்பாங்க. ஆகவே எல்லாத்துக்கும் கொரோனான்னு சொல்லிட முடியாது. இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், இறப்பவர்கள் எல்லாம் கொரோனாவில் இறக்கவில்லை. ஆதன் மீடியாவுக்கு அதுதான் என்னுடைய பதில். என்னன்னா இன்னைக்கு இருபது பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர் இறந்துட்டா இந்த வேற வேற வியாதிகளுக்கு உட்பட்டு அது கடைசியில முடியாம அவங்களால எதிர்ப்பு சக்தி இல்லாம கொரோனாவா மாறி இறக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் கணக்கு வச்சுதான் சொல்றோம். ஆகவே இதுல உண்மையான இறப்பு பல காரணங்களால் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நான் என்ன சொல்றேன், இந்த எதிர்கட்சி கேட்கறவங்களுக்கு எல்லாம் பதில் ஒரே ஒரு க்வெஸ்சன் மாத்திரம் கேட்கறேன், எங்களுக்கு தான் தெரியல, கவர்மெண்ட்டுக்கு புரியல, தினம் ஒன்ன தடுமாறுறோம் பேசுறோம், இந்த கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்களா அப்ளிகேன்ட்ட, அங்க போய் அவங்கள கேளுங்க, இல்ல எதிர்கட்சியை கேளுங்க, என்னைக்கு கொரோனா போயிடும் சொல்ல சொல்லுங்க, அவங்க மூலியமா நாங்களாவது தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு கொரோனா, நாளையில இருந்து இந்த கொரோனா தாக்கம் கம்மியிடும், நாளையில இருந்து சாவு எண்ணிக்கை கம்மியிடும் சொல்ல சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லட்டும், இல்ல ஸ்டாலின் சார் சொல்லட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லட்டும், இல்ல இந்த கோர்ட்டுக்கு போறாங்கல்ல அந்த பெரிய மனிதர்கள் கோர்ட்லயே போய் சொல்லட்டும் இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை வச்சு நீதிபதிகளும் கரெக்டா தீர்ப்பு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதிகாரத்துக்கு உங்களை உட்கார வச்சிருக்கோம் சார், அவங்க கிட்ட நாங்க கேள்வி கேட்க முடியாது. அதிகாரத்திற்குரியவர்கள் தான் நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க தான் எங்களை காப்பாற்றக்கூடியவர்கள், நான் மக்கள் உங்களை நம்பிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது பதவி வரும்பொழுது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும், தோழான தலைவர் சொல்லி கொடுத்தார், புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படிதான் ஆட்சி பண்ணாங்க. அதிகாரம் என்கின்ற வார்த்தையே நாங்கள் எங்கள் வரலாற்றில் பயன்படுத்துவதே இல்லை. ஆட்சி இதை கொடுத்தது மக்கள், மக்கள் சேவை தான் எங்களது சேவை. அதுல மும்முரமாக இருக்கிறோம். இந்த அரசு இல்லாமல் போனால் என்கின்ற கேள்வி எழுப்பி எடப்பாடியார் என்கின்ற ஒரு முதலமைச்சரும் ஒரு துணை முதல்வர் ஓபிஎஸ் என்பவரும் இங்கே இல்லாமல் இருந்தால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் அரசு இல்லாமல் இருந்தால் இன்றைய தினம் வெளியிலே நடமாடக்கூட முடியாது, அந்த அளவிற்கு கொரோனாவினுடைய தாக்கம் இருந்திருக்கும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டுல கொரோனா எப்படி பரவுச்சு சார், நீங்க சொல்லுங்க சார். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணி ஏ சிம்டமேட்டிக் கேரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருவருக்கு இருக்கும், ஆனா அவருக்கு தெரியாது. அவருடைய ஸ்டெமினா நல்லா இருக்கும், எல்லாத்தையும் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், அவரோட உடம்புல அது இருக்கும். அவர் தெரியாம இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணிடுவார், அது அவருக்கு போய் சேர்ந்துடும். அவருக்கு சேர்ந்த பின்னாடி அவர் வீக்கா இருந்தாருன்னா அவருக்கு எஃபெக்ட் ஆகி பாசிட்டிவ் வந்து தெரிஞ்சிடும், இவருக்கு தெரியவே தெரியாது. அதை தான் சும்மா சும்மா உலக சுகாதார அமைப்பும் ஐசிஎம்ஆரும் அதை சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இது பரவுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயவு செஞ்சு நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். நெருக்கத்தை தவிர்க்கல் ரொம்ப கஷ்டம். இப்ப தாராவி பாருங்களேன், நேற்று பாராட்டி இருக்காங்க, நம்ம அம்மா வந்து ஆர்கே நகரை செலக்ட் பண்ணி போய் நின்றுது காரணமே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்க மீடியாவுக்கும் உங்களுக்கும் சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்ட தொகுதியா இருந்துச்சு. அங்க வந்து ரொம்ப கழிப்பறையிலிருந்து மற்ற வசதிகள் எல்லாமே இங்கே இல்லை என்பதால் தேடி பிடிச்சாங்க ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தது, அங்கதான் போய் நான் நிக்கிறேன், அந்த தொகுதி நல்லா டெவலப் பண்ணட்டும் மெட்ராஸ் சிட்டியில அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் அந்த தொகுதிக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் தலைமையில் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து வந்தார்கள். இந்த நெருக்கம் தான், நெரிச்சல் தான் காரணம். எஸ் பணக்காரங்களுக்கு வரும், மத்தவங்களுக்கு வராதுன்னு சிஎம் சொன்னாரு. இப்ப நீங்க ஆர்கே நகர் மாதிரி, தாராவி மாதிரி அடர்ந்த பகுதிகள், அதே போல ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல இருந்து கொரோனா வருதுன்னு ஒத்துக்கிட்டீங்க சரியா? அமெரிக்கா என்ற நாடு ரொம்ப ஏழை நாடா சார்? நம்ம சீஃப் மினிஸ்டர் சொன்னார் சார். இல்ல கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், நான் கேக்குறேன், அவர் சொன்னது சொல்றேன். டிபெண்ட் பண்ணி என்னன்னா, அமெரிக்கா ஏழை நாடா, வல்லரசு நாடு, பணக்கார நாடு, சைனா இன்னைக்கு வந்து இல்ல சைனா நம்ம பார்டர் உள்ள இறங்கி அடிச்சுட்டு போய் அவனுடைய திமிரை காட்டிட்டு இருக்கான் சைனாக்காரன். அவனை மாதிரி ஒரு அயோக்கியனை உலகத்துல பார்க்க முடியாது, அவன் பண்ணிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் என்ன ஏழை நாடா, அங்கேதான் இது பிறந்தது, அமெரிக்காவில் வளர்ந்தது, இங்க வரும்பொழுது இது பணக்காரர் வியாதி என்று முதலமைச்சர் சொல்வது என்ன தவறு? எங்க அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்றாரு, இது வந்து இங்கிலால பரவல, வெளிநாட்டுல இருந்து டெல்லிக்கு போனவங்களால வந்து பரவனது அப்படின்னு நேர்த்திக்கு சொல்றாரு சார். இதை எப்படி சார் ஏத்துக்கணும் அவருடைய? அதாவது வந்து ராஜேந்திர பாலாஜி எங்க அமைச்சர்னு சொன்னா எப்படி, எனக்கும் அவர் தான் அமைச்சர், நம்ம அமைச்சர், பட் அவர் டெல்லிக்கு போய் வந்ததால பரவுச்சுன்னு சொன்னார்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. எந்த கால எந்த நான் ஓபனாவே வரேன், எந்த காலகட்டத்திலும்
எந்த காலகட்டத்திலும் எந்த காரணத்திற்கும் சரி இஸ்லாமிய சகோதரர்களால் பரவி இருக்கிறது கொரோனா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதை நீங்க பதிவே பண்ணிக்கோங்க. இந்த நாட்டினுடைய கண்கள் சிறுபான்மை மக்கள் காக்க வேண்டியது அரசின் கடமை. அதற்காகத்தான் இந்த அரசு கொடுத்த உறுதிமொழி. ஆகவே என்னை அடித்து போட்டாலும் சுட்டு போட்டாலும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இரண்டு கண்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன். அப்படி அவர் சொல்லியிருந்தார்னா நான் ஓபனா சொல்றேன், தவறு. ஒண்ணும் தப்பே கிடையாது. அந்த அடிப்படையில் யார் சொல்லியிருந்தாலும் தவறு. சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்களை குறிவைத்துதான் இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு ராஜேந்திர பாலாஜின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது இல்ல இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். நான் சொன்னேன் அதை மீன் பண்ணி சொல்லியிருந்தா தவறுன்னு சொன்னேன். டெல்லி தான் சொன்ன, வெளிநாடு சொன்ன, டெல்லி தான் சொன்னேன். இல்ல டெல்லினா என்னதுக்கு சொல்றாரு? டெல்லியில இருந்து யார் யார் வந்தாங்கன்னு யாருக்கு தெரியாது? வெள்ளைக்காரன் ஏதாவது நாலஞ்சு பேர் வந்தானோ டெல்லி இருந்து? அவர் என்ன நினைச்சு சொல்றாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. என்னுடைய கேள்வி சார், எப்போ தமிழ்நாட்டில் இந்த முழு கொரோனாவிலிருந்து நாம விடுபட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம், அதற்கான வாய்ப்புகள் எப்ப ஏற்படும் சார், நீங்க சொல்லுங்க சார். இதெல்லாம் ஸ்டாலினையும் திமுகவும் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவரையும் இந்த கோர்ட்டுக்கு போய் அப்ளிகேஷன் போடுறாங்க பாருங்க. கோர்ட்டு கேக்குது இப்போ அப்ளிகேஷன் போட்டோடனே இது எப்போ முடியும் அப்படின்னு. எனக்கு உண்மையிலே புரியல. நான் கோர்ட்டு ரொம்ப மதிக்கிறவன், நீதிபதிகளை வணங்குகின்றவன், நான் எந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன், யாராலும் சொல்ல முடியாது. அதாவது திரும்பி கோர்ட்டை அரசு வழக்கறிஞர் இப்படி கேட்டார்னா எப்படி இருக்கும்? ஐயா நீங்களே சொல்லுங்க எப்போ இந்த தாக்க முடியும், அந்த தேதியில் எக்ஸாமினேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அந்த அப்ளிகேன் கேஸ் போட்டார் அவரை கேட்டு எப்ப முடியும்? இந்த அப்ளிகேட்டை கேளுங்க, அடுத்த வருஷம் அடுத்த வருஷமே எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகவே இது எல்லோரும் எதிர்கொள்ள வேண்டிய கொரோனா என்கின்ற கொடியை நோக்கி எல்லோரும் எதிர்கொண்டு வேண்டியதுதான் நமது இப்படி இருக்கின்ற சூழ்நிலை. அதை நாம் புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். கடைசியா ஒரு கேள்வி, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இ பாஸ் விண்ணப்பம் கோரி, இதை எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணிருக்காங்க 30 லட்சம் பேருக்கு மேல சென்னையை விட்டு வெளியேற. சென்னையை விட்டு வெளியேறுவது இ பாஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்களா? 30 லட்சம் பேர் வெளியே, அது வந்து அது என்ன காரணம்? சென்னையில அதிகப்படியான கொரோனா பரவிட்டு இருக்கு. நீங்களே சொல்றீங்க 5 அமைச்சர் குழுக்கள் எல்லாம் நாங்க அமைச்சிருக்கோம்னு சொல்றீங்க. ஆனா சென்னையை விட்டு வெளியேற 30 லட்சம் பேருக்கு மேல இ பாஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வெளியேறி வந்திருக்காங்க. இதை ஒன்னு சொல்றேன். அதாவது 39,000 சொச்சோம், 40,000 தெருக்கள். இந்த 40,000 தெருக்கள்ல 40,000 முதல்ல நம்ம காமிச்சதுங்க 6,200 சொச்சம் தெருக்கள்ல தான் பாசிட்டிவ். அதுக்கு பின்னாடி 5,800 குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த தெருக்கள்ல மாத்திரம்தான் வி ஃபவுண்ட் இதை கண்டுபிடிச்சது. இதுல வந்து பாசிட்டிவ் வருது, குவாரண்டைன் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு பின்னாடி அது கம்மியாகுதுங்கிறது நம்ம எடுத்து சொன்னோம். ஆனா என்டையர் 40,000 ஸ்ட்ரீட்லயும் கிடையாது. திரும்பி 35,000 தெருக்கள்ல மக்கள் சென்னையில நிம்மதியா இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித கொரோனா கிரானா கெலட்டா கிடையாது. ஆனா சென்னை பற்றி எரிகிறது. சென்னை எங்க பார்த்தாலும் கொரோனா, வெளியில வர முடியல, நடந்தாவே தொத்திக்கும், மெட்ராஸ் விட்டு ஓடு, உன் சொந்தக்காரன் ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் மனதிலே ஏற்படுகிற பீதி தான் இ-பாஸ் அதிகமா போட்டு ஒரு 15 நாளுக்கு தொலைகிற வரைக்கும் நம்ம வெளியிலாவது போய் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு வெளியில போகின்ற சூழ்நிலை. நாம் உணர்த்த வேண்டியதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சென்னைக்கு இந்த இந்த 5,000 தெருக்களில இருக்கின்ற பொருளுக்கு இப்ப அந்த ஊரடங்குல நல்ல ரிசல்ட் வரும். 2 நாளா நல்லா போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சு நல்ல ரிசல்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அதை விரும்புகிறோம். எஸ் அரசின் நடவடிக்கைகள் நடவடிக்கை எல்லாம் பார்த்து ஒரு 30 லட்சம் பேருக்கு மேல இ பாஸ் அப்ளை பண்றதுதான் என்னன்னு தெரியல. அது தவறான விஷயம், தேவையில்லாம பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. பீதியை கிளப்புறாங்க சார், பயப்படுறாங்க. உண்மையை சொல்லுனா யாரா இருக்கட்டும், இந்த 14 நாள் நம்ம போய் ஃப்ரீயா அங்க இருப்போம் வெளியூர்ல. இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த 11 நாள் ஒரு 15 டேஸ் இருந்துருவோன்ற எண்ணங்கள் மனநாளங்களில் ஏற்படுவது இயற்கையான ஒன்று. அதை ஒண்ணுமே இல்லைங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை. ஆகவே அதை நான் பதிவு செய்தேன். அப்புறம் இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியிலே சொல்றேன். இந்த ஒக்கோலாமான்னு சொல்லி யூஎஸ்ல கவர்னர், நம்ம அமெரிக்கால சொல்லிட்டு இருக்கேன், அந்த கவர்னர் அந்த ட்ரம்புக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க கொரோனாவை பத்திங்கிறாரு
கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்கன்றாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் பிரச்சனை இங்கே இப்போ. ஆகவே மிக விரைவிலேயே இந்த கொரோனாவுக்கு குட் பை சொல்லுவோம். எஸ், சிஎம் அவர்கள் வந்து கடவுளுக்கு தான் தெரியும்னு சொன்னதுனால அமெரிக்காவில இருந்தும் ஆப்பிரிக்காவில இருந்தும் தகவல்களை நீங்க எடுத்திருக்கிறது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல 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 இல்ல, ரெண்டு விஷயம் தான். நீங்க நீங்க ஸ்டேட் பாயிண்ட் வாங்க. இந்த கொரோனா ஐயோ போதுன்னு போகுது சார், இந்த கொரோனாவை ஒண்ணுமே சரி பண்ண முடியல, என்னை விட்டுருங்க நீங்க, கடவுள் பாத்துக்குவாருன்னு சொன்னாதான் தப்பு. அதை சொல்லவில்லை முதல்வர். இரவு பகலாக பணியாற்றுகிறார் அவர் தலைமையிலே அரசு பணியாற்றுகிறது. இது எந்தவித இழப்பும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும் என்பதே மும்முரமா இருக்கிறோம். ஆனா அவர் சொன்னது எப்பொழுது ஒழியும் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகவே இது முக்கியம், இப்படித்தான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுப்பாங்க சார்.